வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன். எஸ்ஆர்சி வழக்கில் சிறை தண்டனை, ஐநாவிடம் நஜீப் மேல்முறையீடு. எஸ்ஆர்சி வழக்கில் தமக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது அத்துமீறிய செயல் என்று முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மனித உரிமைகள் மன்ற பணிக்குழுவிடமிருந்து மேல்முறையீடு செய்துள்ளார். இதனால் டத்தோ ஸ்ரீ நஜீப் விடுதலை செய்யப்படலாம் அல்லது சிறை தண்டனைக்கு காரணமான எஸ்ஆர்சி வழக்கு மறுவிசாரணைக்கு வரலாம் என்று தெரிய வந்துள்ளது. பரிகாத்தா நேஷனலுக்கு ஆதரவாக இருக்கும் அம்னோவினர்தான் அம்னோ தலைவர் பதவிக்கு போட்டியில்லை என்கின்றனர் அம்னோ தகவல் பிரிவு தலைவர் இஷாம் ஜாலில் தகவல். அம்னோ தேர்தலில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு எந்த போட்டியும் இருக்காது என்று அம்னோவில் இருக்கும் பரிகாத்தா நேஷனல் ஆதரவாளர்கள் கோஷமிடுகின்றனர் என்று அம்னோ தகவல் பிரிவு தலைவர் இஷாம் ஜாலில் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் அப்பதவிக்கு போட்டியிட அனுமதிக்காத வகையில் அம்னோ கட்சியின் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும். ஆனால் இதுவரை அவ்வாறு செய்ய எந்த முன்மொழிவும் செய்யப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்கா டாலருக்கு நிகரான ரிங்கிட் மதிப்பு குறைந்தது. அமெரிக்கா டாலருக்கான தேவையை ஊக்குவித்ததை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை வர்த்தகத்தில் அமெரிக்கா டாலருக்கு நிகரான ரிங்கிட் குறைந்த அளவிலேயே தொடங்கியது. இது பணவீக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கான அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் தொடர்ந்து விகிதத்தை உயர்த்தும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ஒரு வர்த்தகர் தெரிவித்துள்ளார். டத்தோ ஸ்ரீ ஜைட் ஹமிடி தான் அம்னோ தலைவர், பசீர் சலாக் அம்னோ துணைத் தலைவர் கைருல் அஸ்வான் ஹருன் உறுதி. டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜைட் ஹமிடி அம்னோவின் தலைவராக நீடிக்க வேண்டும் என்று பசீர் சலாக் அம்னோ துணைத் தலைவர் கைருல் அஸ்வான் ஹருன் வலியுறுத்தியுள்ளார். அம்னோ பிளவுபட வேண்டும் என்று விரும்பும் பெர்சாத்து மற்றும் பாஸ் போன்ற கட்சி எதிரிகளின் குறுகிய மற்றும் அசிங்கமான கதை விளையாட்டில் அம்னோ உறுப்பினர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசாங்க கிளினிக்குகள் சேவை நேரத்தை நீட்டிக்க பரிந்துரை. அரசாங்க மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகளின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள அரசாங்க கிளினிக்குகள் செயல்படும் நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது ஆபத்தில் இருக்கும் நோயாளிகள் என்று வகைப்படுத்தப்பட்ட நோயாளிகளை சுகாதார கிளினிக்குகளில் சிகிச்சை பெற செய்ய முடியும் என்று சுகாதார அமைச்சகத்தில் 2023 புத்தாண்டு ஆணை விழாவிற்கு பிறகு அதன் அமைச்சர் ஜலிஹா முஸ்தபா செய்தியாளர்களிடம் அவ்வாறு தெரிவித்தார். KKM சுகாதார அமைச்சர் மொத்தம் 4914 நிரந்தர வேலை வாய்ப்பு, இந்தியர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மலேசிய சுகாதார அமைச்சர் மொத்தம் 4914 நிரந்தர வேலை காலி இடங்கள் இந்த ஆண்டு வழங்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கூறியுள்ளார். இந்த வேலை வாய்ப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று ஜனவரி 6 முதல் ஜனவரி 21 வரைக்கும் இருக்கும் என்பதால் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் என அவர் தெரிவித்தார். மருத்துவ அலுவலர்களுக்கான 4263 பணியிடங்களும் பல் மருத்துவ அலுவலர்களுக்கான 335 பணியிடங்களும் மருந்தக அலுவலர்களுக்கான 316 பணியிடங்களும் காலியாக உள்ளதாக புத்தாண்டு 2023 ஆணைக்குழுவில் உரையாற்றும் போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். நன்றி.